வணக்கம் நண்பர்களே, அரையலிஸ்ட்டில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். நான் அந்த கிளாஸுக்கு அரையலிஸ்ட் சாம்பிள் அப்படின்னு அந்த கிளாஸுக்கு பேர் வச்சுருக்கேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஒரு மெயின் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் அரையலிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடியே நம்ம அரையலிஸ்ட்டில் எம்டி கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அரையலிஸ்ட் ஏஎல் ஈக்குவல்ஸ் டு நியூ அரையலிஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது நீங்கள் அரையலிஸ்ட் கிளாஸை யூஸ் பண்ணுறீங்க, அதனால் அரையலிஸ்ட் கிளாஸ் எந்த பேக்கேஜில் இருக்கோ அதை இம்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்கும். அதனால் நான் இங்கே வந்து ஜாவா டாட் யூட்டில், ஏன்னா யூட்டிலில் தான் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஜாவா டாட் யூட்டில் டாட் அரேலிஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஒரு அரேலிஸ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஏஎல்னு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இனிஷியலாக அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன். இனிஷியலாக அரேலிஸ்டோட சைஸ் வந்து ஜீரோ, ஏன்னா அதில் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் எந்த எலமெண்ட்டுமே நம்ம அதில் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆட் ஆஃப் நல்லா பார்த்துக்கோங்க, இதை வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கல, டபுள் கோட்ஸில் இதை ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக கொடுத்துருக்கேன். அப்போது ஏ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக, ஏன்னா நமக்கு தெரியும் அரே லிஸ்ட்டில் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான் ஸ்டோர் ஆகும், அதனால் இது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக போய் ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணுறேன், இன்னொரு ஒரு நான் ப்ரிமிட்டிவ் ஏபிசின்னு ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஆட் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஃபைவ் ஒரு இன்ட்டாக போய் ஸ்டோர் ஆகாது, இன்டீஜர் ஆப்ஜெக்டாக போய் ஸ்டோர் ஆகும். நமக்கு தெரியும் அரே லிஸ்ட்டுங்கிறது ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸை அலோவ் பண்ணும். அப்போ இந்த மாதிரியான மெத்தட்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து ஹெட்ரோஜீனியஸ் ஆடுங்கிற மெத்தடில் மூணு ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரே லிஸ்ட்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன். ஏஎல் டாட் சைஸ், இந்த ஏஎல் டாட் சைஸை நம்ம எது கூட புரிஞ்சுக்கலான்னா, அரே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அரேயில் லென்த்துன்னு ஒன்று பார்ப்போம். அந்த லென்த்துங்கிறது இண்டெக்ஸ் பேஸ்ட், ஜீரோ இண்டெக்ஸ் பேஸ்ட். அதே தான் இங்கேயும் ஏஎல் டாட் சைஸ்னு பார்த்தோம்னா, இப்போ மூணு எலமெண்ட் ஆட் ஆகிருக்குங்கிறதுனால இதோட சைஸ் த்ரீ. இப்போ அந்த அரே லிஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அரே லிஸ்ட்டுங்கிறது கலெக்ஷன், கலெக்ஷனுங்கிறதே கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு ஏ சிங்கிள் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிங்கிள் என்டிட்டி, ஏஎல்ங்கிற சிங்கிள் என்டிட்டியில் நான் வந்து மொத்த எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன்னா டைரெக்டாகவே இப்படி ஏஎல்னு கொடுத்துடலாம். ஏஎல்னு இப்படி கொடுத்துட்டேன்னா ஏஏபிசி ஃபைவ் இந்த மூணு எலமெண்ட்டு தான் ஆட் ஆகிருக்கு, அது டைரெக்டாக நான் ப்ரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்த நீங்கள் அரேவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அரேவுக்கும் அரே லிஸ்ட்டுக்குமான பெரிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு அரே லிஸ்ட்டை அரேவை க்ரியேட் பண்ணி அந்த அரேயில் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தா நம்ம தான் உட்காந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஐட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே நேரடியாகவே ஏஎல்னு கொடுத்தே இந்த வேல்யூஸை ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதுக்கடுத்து ஆடுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி திரும்ப இன்னொரு ஏங்கிறத ஆட் பண்ணுறேன். அரேவோட இன்னொரு கேரக்டர் டூப்ளிகேட்டை வந்து அரே லிஸ்ட் வந்து அலோவ் பண்ணும், அது அரே லிஸ்ட்டோட இன்னொரு ஒரு கேரக்டர். அதனால் டூப்ளிகேட் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஏ இருந்தாலும் இப்போ திரும்ப இன்னொரு ஒரு ஏ கொடுக்குறேன். இது கடைசியாக போய் ஸ்டோர் ஆகும், இண்டெக்ஸ் பேஸ்டுங்கிறனால ஏ ஏபிசி ஃபைவ் அதுக்கப்புறமா ஏ அப்படின்னு போய் ஸ்டோர் ஆகும். இப்போ அதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன். அந்த லாஸ்ட் இண்டெக்ஸை நான் இங்கே ப்ரிண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். இதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னங்கிறத எடுத்து வச்சுட்டு நான் இதை ப்ரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத காமிக்கும். லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து த்ரீ அப்படின்னு எனக்கு இங்கே கொடுக்கும். நான் இங்கே எஸ்ஓபி சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் அண்ட் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஏஎல் டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா ஏங்கிறது இப்படி ஸ்டோர் ஆகிருக்குமா, ஏபிசி ஏ இப்படி தான் நமக்கு ஒரு அரே லிஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஏ ஏபிசி ஃபைவ் ஏ அப்படின்னு இதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறதுனால இதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் ஜீரோ, லாஸ்ட் இண்டெக்ஸ் த்ரீ அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதையே நீங்கள் அரேவோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு அரேயில் ஒரு டூப்ளிகேட் எலமெண்ட் எந்த பொசிஷனில் இருக்குது அதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு நம்ம தான் உட்காந்து கோடு எழுத வேண்டியிருக்கும். இங்கே லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மெத்தட் நமக்கு அதை கொடுத்துருது. இதே மாதிரி இன்னொரு ஒரு அதுக்கப்புறமா சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டல்னு போட்டு இது என்னங்கிறத ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்படி வந்துருச்சு. அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணுறேன், இந்த ஏபிசி அப்படிங்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். அப்போ இந்த எலமெண்ட் ரிமூவ் ஆயிரும் ரிமூவுங்கிற மெத்தட் மூலமாக. ரிமூவ் ஆனதுக்கப்புறமா எனக்கு இருக்க போகிற அரே வந்து இப்படி ஏ ஃபைவ் ஏ அப்படின்னு கிடைக்கும். நான் அதை ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஆடுங்கிற மெத்தட் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்துருக்கேன். லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்துருக்கேன். சைஸ் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்துருக்கேன். ரிமூவ் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து ஆட் ஆல்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ஆட் ஆல் இப்போ இந்த ஏஎல்ல இருக்கிறத நான் ஆட் ஆலில் யூஸ் பண்ணணும்னா ஏஎல் டாட் ஆட் ஆல் அப்படின்னு கொடுத்து திரும்ப ஒரு தடவை ஏஎல் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த அரேயில் இப்போ இந்த அரே லிஸ்ட்டே ஏ ஃபைவ் ஏ அதுக்கப்புறமா திரும்பவும் ஏ ஃபைவ்
ஏ அப்படின்னு இந்த அரே லிஸ்ட்டே பெருசாயிரும். மொத்த எலமெண்ட்ஸும் ஏஎல்ல இருக்கிற மொத்த எலமெண்ட்ஸும் இதில் போய் ஆட் ஆயிரும். இப்படி ஆட் ஆல் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், மீதி இருக்கிற மெத்தட்ஸையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம், அரே லிஸ்ட்டோட அரே லிஸ்ட்டுக்கு நம்ம பார்த்துருக்கிறது ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். இந்த டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் அரே லிஸ்ட்டுக்கும் வெக்டருக்கும் என்ன வித்தியாசம், அரே லிஸ்ட் மாதிரியே லிஸ்ட்டில் இருக்கிற வேறு வேறு கிளாஸஸ்லாம் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் எப்படி எப்படி புரிஞ்சுக்கிடுறது, எந்த இடத்துல நம்ம அரே லிஸ்ட்டுக்கு போகணும், எந்த இடத்துல லிங்க் லிஸ்ட்டுக்கு போகணும், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இனி வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம். இந்த ப்ரோக்ராமை கண்டிப்பாக உங்கள் சிஸ்டம்லேயும் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணி வர்ற அவுட்புட் எப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க.